செங்கல்பட்டு கருகாமையில் மாமண்டூர் வடவாதி தில்லை பூமாதி என்று அழைக்கின்ற புராதன பெயர் பெற்ற ஸ்ரீ பூமாத்தம்மன் 2500 வருடத்து பழமையான திருத்தலம் விமான திருப்பணி ஆலய திருப்பணி புதுப்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்களும் அதில் பங்கு கொண்டு ஆலய திருப்பணியில் தங்களையும் இணைத்துக் கொள்வீர்களாக. எமது ஆசிகள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முருகா முருகா பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த நாள் நல்ல நாளே, எந்த நாளும் நல்ல நாளே. வாழ்க வளமுடன் பக்தி ட்ரீம் நேயர்களே. தங்களுக்காக பகவான் பாடகோகி வடபாதி ஆதீனம் குருமகா சன்னிதானம். வாழ்க வாழ்க. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்றுதான் நம் தமிழில் சொல்லுவார்கள் முன்னோர்கள் பெரியவர்கள். சீமந்தம் அதாவது லக்கணம் எதற்கெல்லாம் பார்க்கணும்னா திருமணத்துக்கு பார்ப்பாங்க. வாழ்நாள் ஃபுல்லா கடைசி வரையில் அவன் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை பிறத்தல் லக்கணம் பார்ப்பாங்க. அப்போ அந்த சீமந்தம் என்பது எப்படிப்பட்ட விழா தெரியுமா? அது வயிற்றில் இருக்கும் குழந்தை நன்றாக வளர்ந்து அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக ஆன குழந்தையின் குழந்தையாக சிறந்து இறை அருள் பெற்ற குழந்தையாக நம்ம முன்னோர்களாக அது வடிவெடுத்து வர வேண்டும் என்பதற்காக எல்லா கடவுளையும் வேண்டி சீமந்தத்தை செய்கிறாங்க. வளைக்காப்பு சீமந்தம் கருவளர் விழா கருவளர் திருவிழான்னு சொல்லுவாங்க. கருவளர் திருவிழான்னு சொல்லுவாங்க செய்கிறார்கள். கல்யாணம் இந்த மாதிரி சீமந்தம் நிச்சய தாம்பலம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கல்யாணத்தில் சீமந்தத்தில் குழந்தைங்களுடைய பர்த்டே விழாவில் போனீங்கன்னா கிஃப்ட் கிஃப்ட் எதனால் தராங்க? அன்பின் மிகுதி, அவர்கள் மேல் கொண்ட அன்பு. அது ஒரு சிலர். இன்னொருத்தர் எப்படி தர்றது? அவன் எனக்கு 100 ரூபாய் மொழி எழுதணும், அந்த 100 ரூபாய் அவனுக்கு எழுதணும். அன்னைக்கு ஒரு 60 வருஷம் முன்னாடி கல்யாணம் வந்திருக்கும், 5 ரூபாய் மொழி எழுதியிருப்பாங்க. அன்னைக்கு 5 ரூபாய் தானே எழுதணும். அன்னைக்கு 5 ரூபாய் 5 ரூபாய் இன்னைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன், யாரும் வாங்க மாட்டேங்கிறானே. அதாவது என்னன்னா இந்த மொழி எழுதுதல் என்பது வந்து அன்பின் மிகுதியால் அது எழுதப்படுற காரணம் என்னன்னா நீங்க வந்து போனீங்கன்றத என்ட்ரி போடுற அடையாளம். அது அந்த கவர்ல பேர் எழுதி தரீங்க, அதை நோட்டில் எழுதிக்கிறாங்க. இன்னாரு 25 ரூபாய் தந்தாங்க, இன்னாரு ப்ரெஷர் குக்கர் வாங்கி தந்தாங்க, இன்னொருத்தர் எனக்கு ப்ரெஷரையே கொடுத்துட்டு போட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து எழுதல் பேரை போட்டு யாரா இருந்தாங்க. அப்போ வருகை பதிவேடு மாதிரி தான் அது. அந்த கிஃப்ட் தர பழக்கமே அந்த நாளில் அப்படிதான் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து இந்த கிஃப்ட்டுகளை எதை தருவது நல்லது, எதை தந்தால் நல்லது, எது தரக்கூடாது, இதுதான் இன்றைய முக்கியத்துவமான ஒரு வரிகள். இப்போ நான் சொல்ல போகிற வரிகள். இப்போ ஒரு கோவிலில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்குது, அதுக்கும் கிஃப்ட் தராங்க, மொழி எழுதுறாங்க, வருஷக்கட்டு எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ கோவிலில் வந்து சுவாமிக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வருஷத்தட்டு எப்படி எடுத்துன்னு போனோம்னா வீட்டில் எல்லாம் திரும்புற மாதிரி ஒரே பழங்களும் கல்கண்டும் பேச்சம்பழமும் ஒரே அமுக்கலமும் அதெல்லாம் எடுத்துன்னு போக வேண்டியதே இல்லை. கோவிலுக்கு எப்படி கிஃப்ட் தரணும் அப்படின்னா 5 தட்டு வைக்கிறியா, 10 தட்டு வைக்க, ஒரு தட்டு ஃபுல்லாக சந்தனம் நடம்பி, ஒரு தட்டு புட்டா, ஒரு தட்டு ஃபுல்லாக ஊதுவட்டி பாயிட்டு, ஒரு தட்டு ஃபுல்லாக கற்பூரம், ஒரு தட்டு ஃபுல்லாக அந்த அபிஷேக திரவியங்கள் மஞ்சத்தூள் சந்தனம் குங்குமம் விபூதி பாக்கி போயிட்டா விபூதி இப்படி பண்ணால் அந்த பொருள் அந்த கோவிலுக்கு பயனுள்ளதாக போய் அபிஷேக சாமான் வாங்காது, அதிலேருந்து எடுத்து செய்வார்கள், பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி திருமணத்தில் நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குக்கர் வாங்கி தருவோம், ஹீட்டர் வாங்கி தருவோம், பால் கிளார்க் வாங்கி தருவோம்,
இதெல்லாம் வாங்கி தராங்க. இது அன்பின் மிகுதியால் அவங்களால முடிஞ்சது, அவங்களுக்கு என்ன தகுதி காசு இருக்கோ அவங்களால என்ன முடியுமோ அதை பண்றாங்க. நான் அதை வானான்னு நான் சொல்லலை, அதை இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி தரும்போது எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது எல்லா பொருளும் வாங்கி தந்து தான் அனுப்புறாங்க. கட்டில் பெருவில இருந்து டூ வீலர்ல இருந்து கார்ல இருந்து இல்லாத பொருளே கிடையாது. எல்லா பாத்திரம் மண்டபம் அவங்களே யூஸ் பண்ண முடியல, கட்டி போட்டு வச்சிடறாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுத்து தான் அனுப்புறாங்க. குக்கர் இல்லாத நிச்சயமா அனுப்ப மாட்டாங்க, அதையும் வாங்கி தான் தரப்போறாங்க. கேஸ் அடுப்பு உட்பட கேஸ் வண்டி தான் அவங்க மாமியார்கிட்ட போய் வாங்கிக்கணும், மற்றதெல்லாம் தரப்போறாங்க. இந்த பொருளாக இது போன்று தருவதை சற்று மாற்றி விடுத்து பணமாக தரலாம். ஏனென்றால் நீங்கள் 100 ரூபாய் தந்தாலும், 50 ரூபாய் தந்தாலும், 1000 ரூபாய் தந்தாலும் பணமாக தரும்பொழுது சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு. எவ்வளோ கஷ்டம் கல்யாணத்தை பண்ண, அந்த தகப்பனுக்கு எவ்வளோ கஷ்டன்றது தான் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறமா என்னதான் பணம் வச்சு செய்தாலும் ஒரு கடனை வாங்க வேண்டியதாக போயிடும், அந்த கடனை அடைக்க முடியாத கஷ்டப்படுவார்கள். இந்த பணம் ஏதாவது ஒரு செலவுக்கு, சமையல்காரனை தரத்து, சத்திரக்காரனை தர, ஏதாவது ஒரு செலவுக்காக பயன்படும். நாம் செய்கிறது அவங்களுக்கு பயன்படும் வகையில் எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டும். நெருங்கிய உறவு முறையாக இருந்தால் வீட்டில் பேசி நீங்கள் குக்கர் வாங்காதீங்க, நான் வாங்கி தரேன் குக்கர், எனக்கு குக்கர் வாங்கி தரணும்னு இருக்குது, நீங்கள் வீட்டில் வாங்கி தரத்தாலே இதை தந்தா யார் தந்தா என்ன இப்படி பேசி. ஏன்னா இது வந்து நான் பகுத்தறிவாதமாக நான் சொல்கிறேன், ஒரு பகுத்தறிவோடு வாங்கந்தியே வாங்கி கொடுத்து 10 குக்கரை வச்சு சோர் சொல்கிறதுக்கு 1 வயிறு 10 குக்கரா, அப்போ வந்து இதை பேசி செய்யலாம், இல்லை காசாக தரலாம். இப்படி தான் கிஃப்ட்டுகளை பண்ணணும். இப்போ குழந்தைங்களுக்கு பர்த்டேனா அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரலாம், காசாக தரலாம். உணவு பொருட்களில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சாப்பிடுமோ அந்த மாதிரி பிஸ்கட்ஸுக்கு வாங்கி தரலாம். தவறுதலே கிடையாது, அதெல்லாம் பயன்படும். பால்டின் வாங்கி தரலாம், இதெல்லாம் பயன்படும். அதை விட்டுட்டு குழந்தை பர்த்டேவுக்கு போயிட்டு நான் ஒரு கப்பு வாங்கி போனேன், நான் வந்து ஒரு டம்ளர் வாங்கி போனேன், இப்படியெல்லாம் வந்து தரக்கூடாது. அதுக்கு என்ன தர வேண்டும், கோவிலுக்கு என்ன தர வேண்டும், திருமணத்துக்கு என்ன தர வேண்டும், இதை வழிவகுத்து பகுத்தறிவாதத்தோடு யோசனை பண்ணி தந்ததையே தந்தால் அதில் எந்த பலனும் கிடையாது. அது ரொம்ப முக்கியமானது. இப்போல்லாம் வந்து திருமணத்தில் கூட பார்க்குறேன், வாங்கி தரது கூட சில பேர் இல்லை, அப்படி பேடை வச்சிடுறாங்க கூகுள் பே, டக்கு டக்கு டக்குன்னு கூகுள் பே பண்ணிட்டு போயினே இருக்கிறாங்க. அதிலேயே வந்துடுது, பத்திரிகையிலே கூகுள் பே வேறு ஸ்கேன் பண்ணி போட்டுடுறாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. ஆனால் வந்து முடிந்தால் இது போன்று பணமாக தந்து பாருங்கள். அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் ஒரு வடிகாலாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு உங்களால் அவங்க பிரச்சனை தீருது. திருமணம் நடத்தியவர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் என்பது திருமணம் முடிந்திருப்பாடு தான் தெரியும். சீமந்தம் ஒரு பெண்ணை பார்க்க போகிற, அவங்களுக்கு சீமந்தம் நடக்குது போகிறீங்க, அப்போ என்ன பண்ணணும், அந்த பெண்ணுக்கு என்ன தேவை, ஊட்ட சத்துக்கள் தேவை, ஹார்லிக்ஸ் வாங்கிட்டாங்க, பூஸ்ட் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி பொருளையே வாங்கி போய் தந்தீங்கன்னா அந்த பொண்ணு வாங்கி என்ன பண்ண முடியுது வச்சுட்டு ஒன்றும் கிடையாது. நல்ல புடவை வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த முழுவாத இருக்கிற பெண்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், சந்தோஷப்படுத்தணும். அப்போ தான் அந்த குழந்தை சந்தோஷம் நல்லா பிறக்கும். அதுக்காக அவங்கள வந்து இப்போ பிடிச்ச கலரில் ஒரு புடவை எடுத்துட்டாங்க. இதை பண்ணுங்க, எதை வேணாலும் தர்றது, எதை வேணாலும் எப்படி வேணாலும் தர்றது. இப்போ இப்போ எங்களை மாதிரி சுவாமிகள் நாங்கள் போகிற ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படின்னா தேங்காய் வத்தில் பார்த்து பழம் வச்சு மாலை சாத்தி சுவாமி மேலே வச்சு அர்ச்சனை பண்ணி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த விபூதி கொஞ்சம் எடுத்து போய் இட்டு அந்த மாலை சுவாமி மேலே போட்டு அவங்களுக்கு மாலையை சாத்துவோம். இது அருளாசி, அது இறைவன் ஆசீர்வாதம். இது போன்று இந்த மாதிரி நீங்கள் யோசித்து செய்வதை சரியாக செய்தீர்களானால், உங்கள் சந்ததிகளுக்கும் இதை சொல்லி கொடுத்து செய்ய வைத்தீர்களானால், அந்த மாதிரி நீங்கள் நிதி என்றாலே லட்சுமி நடத்தும், அந்த பணமாக அவர்களுக்கு கொடுத்தால் அவங்க இவ்வளோ பணம் வந்தது, இந்த பிரச்சனையை தீர்த்தம் வந்த மக்களால் தான் வந்து இவங்க சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா. அந்த சந்தோஷத்தில் இறைவனை பார்க்கலாம். பணமாக கொடுத்தால் கொடுத்து பார், கிடைப்பதோ அதிகம். நீ 1 ரூபாய் கொடுத்தால் மறுநடத்தில் உனக்கு 2 ரூபாய் கொடுப்பார்கள், இதுதான் உண்மை. 10 ரூபாய் கொடுத்தால் 20 ரூபாய் வரும். கொடுத்துப்பார், கிடைப்பதோ அதிகம். நல்ல மனசோடு கொடு. நீ ஆகிட்டு நீ 100 ரூபாய் தண்டத்துக்கு செலவு பண்ண மொழியிட்டு வந்தேன் இப்படின்னு நினைக்காத. நாளைக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக உனக்கு மாறும். அதனால நம்ம நன்மையை செய்வோம், நல்லதை செய்வோம், நல்லதை செய்வோம். வாழ்க வளம். ஓ